சிவில் சாஃப்ட்வேர்ஸ், டிராஃப்டிங், இன்டீரியர் டிசைன், அனாலிசிஸ் சாஃப்ட்வேர்ஸ் ஆன்லைன் கிளாஸஸ் எடுத்துட்ருக்கோம். உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியுற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சிவில் தமிழ். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஆட்டோகேட்டில் நம்ம டிராயிங் ட்ரா பண்ணக்கப்புறம் நம்ம ஷீட்டில் செட் பண்ணும்போது ஸ்கேல் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இந்த டிராயிங் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா, நம்ம யூனிட்ஸ் வந்து மீட்டரில் வச்சுருக்கோம். ஸோ டைமென்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா 10 மீட்டர் இருக்குது, ஓகேங்களா. ஸோ யூனிட் செட் பண்ணுறதில் நம்ம ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கோம். ஸோ யூனிட்ஸ்ன்னு டைப் பண்ணிவிட்டு இந்த இடத்துல டெசிமல் கொடுத்துருக்கேன், இந்த இடத்துல மீட்டர் கொடுத்துருக்கேன், ஓகே. அடுத்து டைமென்ஷன் ஸ்டைல் மேனேஜருக்கு டி என்டர் ஷார்ட்கட் கீ கொடுத்துட்டு மாடிஃபை, இதில் ப்ரைமரி யூனிட்ஸில் டெசிமல் கொடுத்துட்டேன். நிறைய பேர் பண்ணுற தப்பு பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் ஸ்கேல் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணுறீங்கன்னா, இந்த இடத்துல ஸ்கேல் ஃபேக்டரை சேஞ்ச் பண்ணுறீங்க. ஸோ அந்த மாதிரி ஸ்கேல் ஃபேக்டர் சேஞ்ச் பண்ணக்கூடாது. அந்த மாதிரி சேஞ்ச் பண்ணி ட்ரா பண்ணிங்கன்னா டோட்டல் ட்ராயிங்கும் உங்களுக்கு தப்பாயிடும். அதனால் ஸ்கேல் ஃபேக்டர் எப்போவுமே ஒன்லேயே வச்சுக்கோங்க, அதில் எந்த ஒரு சேஞ்சஸுமே பண்ண வேண்டாம். இப்போது நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, 10 மீட்டர் பை 10 மீட்டருக்கு ஒரு பாக்ஸ் ட்ரா பண்ணியிருக்கேன். இந்த ட்ராயிங்கை நான் வந்து A0, A1 இந்த மாதிரி நம்ம ஷீட்டில் வந்து ப்ரிண்ட் எடுக்கிறோம் அப்படின்னா, நம்ம மெயினாக செக் பண்ணுறது எப்படி செக் பண்ணுவாங்கன்னா, நம்ம 10 மீட்டருக்கும் சைஸ்க்கு நம்ம பேப்பர் கிடையாது. அப்போ நம்ம என்ன பண்ணோன்னா ஸ்கேல் பண்ணணும். ஸோ ஸ்கேல் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா, இப்போது நீங்கள் 10 மீட்டர்னு ட்ரா பண்ணியிருக்க லைன் நம்மளுக்கு ப்ரிண்ட் எடுத்தக்கப்புறம் நம்மளுடைய நார்மல் ஸ்கேலில் நீங்கள் வந்து மெஷர் பண்ணும்போது 10 சென்டிமீட்டர் அப்படின்னு சொல்லி காட்டணும், ஓகேங்களா. அப்போது நம்மளுக்கு என்னென்னு காட்டணும்னா, 1 மீட்டர் ஈக்குவல் டு 1 சென்டிமீட்டர் அப்படின்ற வேல்யூவில் நம்மளுக்கு வரணும். அப்போது 10 மீட்டர் ஈக்குவல் டு 10 சென்டிமீட்டர்னு நம்மளுக்கு ஷோ ஆகணும். அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, ஆட்டோகேட்டில் போயிட்டு இந்த ஐக்கான் இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணிவிட்டு ப்ரிண்ட்டு கொடுக்குறேன். இதில் நம்ம எப்பவும் போல் PDF-ஆக சேஞ்ச் பண்ணுறதுக்கு என்னென்ன ஆப்ஷன்ஸ்லாம் யூஸ் பண்ணுவோமோ அதை எல்லாமே யூஸ் பண்ணிக்கோங்க. ட்ராயிங் டு PDF, அதுக்கப்புறம் எந்த ஷீட்டில் நம்ம ஃபிக்ஸ் பண்ண போகிறோமோ அதை எடுத்துக்கலாம். A0 எடுத்துக்கிறேன், எடுத்துகிட்டு விண்டோ எடுத்துக்கிறேன். ஸோ விண்டோவில் நம்மளுக்கு எந்த ட்ராயிங் வந்து இருக்கோ அதை வந்து க்ராப் பண்ணி எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு சென்டர் த பிளாட்டு கொடுத்துக்கிறேன். இதெல்லாம் நம்ம நார்மலாக பண்ணக்கூடிய ஆப்ஷன்ஸ் தான். புதுசாக பண்ணக்கூடியது ஸ்கேலுக்கான ஆப்ஷன்ஸ்னு பார்த்தீங்கன்னா, இந்த பிளாட் ஸ்கேல் இது தான். இப்போது நான் இந்த இடத்துல ஃபிட் டு பேப்பரை அன்செக் பண்ணிடுறேன். அன்செக் பண்ணாத நம்மளுக்கு இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாமே நம்மளுக்கு எனேபிள் ஆகும். சப்போஸ் நீங்கள் ஃபிட் டு பேப்பர் கொடுத்தீங்கன்னா அது கரெக்டாக பேப்பரில் ஃபிட் ஆகிடும், பட் உங்களுக்கு ஸ்கேல் சைஸ் உங்களுக்கு கரெக்டாக இருக்காது. அதனால் ஃபிட் டு பேப்பரை அன்செக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல நம்மளுக்கு MMU inches மட்டும்தான் கொடுத்துருக்காங்க கன்வெர்ட் பண்ணுறதுக்கு. பட் நம்மளுக்கு எப்படி கன்வெர்ட் ஆகணும்னா, 1 மீட்டர் ஈக்குவல் டு 1 சென்டிமீட்டர்னு கன்வெர்ட் ஆகணும். அப்போது நம்ம சென்டிமீட்டராக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு பதிலாக மில்லிமீட்டராக நம்ம கன்வெர்ட் பண்ணணும். அதுக்கு என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, ஜென்ரலாக இப்போது 1 சென்டிமீட்டர் ஈக்குவல் டு 10 மில்லிமீட்டர், ஓகேங்களா. நம்மளுக்கு 1 மீட்டர் ஈக்குவல் டு 1 சென்டிமீட்டர்னு வரணும். பட் நம்ம 1 சென்டிமீட்டரையும் நம்ம மில்லிமீட்டராக கன்வெர்ட் பண்ணோம் அப்படின்னா 10 மில்லிமீட்டர் இருக்குது. நம்ம ஏன் கன்வெர்ட் பண்ணோன்னா, நம்மளுக்கு இங்கே எம்எம் இல்லைனா இன்ச்சஸில் தான் கொடுத்துருக்காங்க. அதனால் நம்ம எம்எம்மில் கன்வெர்ட் பண்ணோம் அப்படின்னா 10 mm. அப்போது இந்த இடத்துல 1 சேஞ்ச் பண்ணணும். அதாவது 1 மீட்டர் ஈக்குவல் டு 10 mm, அதாவது 1 சென்டிமீட்டர், ஓகேங்களா. ஸோ ரொம்ப சிம்பிளான ஒன்று தான், 1 மீட்டர் ஈக்குவல் டு 1 சென்டிமீட்டர் ஈக்குவல் டு 10 mm, ஓகேங்களா. ஸோ இந்த ரேஷியோவில் நம்ம கன்வெர்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா, நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக ப்ரிண்ட் எடுத்துகிட்டு நம்ம மெஷர் பண்ணும்போது 1 மீட்டர் வந்து நம்மளுக்கு 1 சென்டிமீட்டர்னு ஷோ ஆகும். ஸோ இது கொடுத்துட்டு இப்போ இந்த இடத்துல பார்டர் லைன் வந்து இந்த மாதிரி காட்டுது பார்த்தீங்களா. ஸோ லேண்ட்ஸ்கேப்பில் கொடுக்குறேன். ஸோ லேண்ட்ஸ்கேப்பில் கொடுக்கும்போது உங்களுக்கு இந்த மாதிரி வரும், ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி செக் பண்ணிக்கோங்க. போர்ட்ரைட்டில் வச்சா என்ன மாதிரி வருது, அட் த சேம் டைம் லேண்ட்ஸ்கேப் ரெண்டுமே செக் பண்ணிக்கோங்க. ஸோ சென்டர் த பிளாட் இது எல்லாமே செக் பண்ணிவிடுங்க, ஓகேங்களா. நம்ம ரொம்ப சின்னதான ஒரு ட்ராயிங் ட்ரா பண்ணியிருக்கனால நம்மளுக்கு ரொம்ப சின்னதாக காட்டுது. நீங்கள் ஃபுல் சைஸ் ட்ராயிங் எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபுல்லாகவே உங்களுக்கு ஷீட் ஃபுல்லாகவே உங்களுக்கு கவர் ஆகிடும். இப்போ நான் ஓகே கொடுத்துட்டு கண்டினியூ கொடுக்குறேன். இந்த இடத்துல சேவ் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு கன்வெர்ட் ஆகி A0 சீட்டில் நம்மளுக்கு கன்வெர்ட் ஆகி வந்துடும், ஓகேங்களா. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு A0 ஷீட் அப்படிங்கிறனால நம்மளுக்கு இந்த மாதிரி சைஸில் இருக்குது. சப்போஸ் நீங்கள் வந்து A4 ஷீட்டில் எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ சேம் ப்ரிண்ட் கொடுத்துக்கிறேன். அதே இது ட்ராயிங் டு PDF விண்டோ இந்த சைஸில் ஃபுல்லாக எடுத்துக்கலாம். அடுத்து சென்டர் த பிளாட், ஃபிட் டு பேப்பர் அன்செக் பண்ணிடலாம்.
1 unit வந்து அதாவது 1 மீட்டர் யூனிட்ன்ற கேட்டா நம்ம வந்து என்ன யூனிட் செக் பண்ணிருக்கோம் அதாவது நம்ம செட் பண்ணிருந்தோம் இல்லையா அந்த யூனிட் தான் நீங்க ஃபீட்ல இருந்து mm ஆ மாத்துறீங்க அப்படினாலும் ஒரு யூனிட் அப்படின்றது 1 ஃபீட் ன்னு அர்த்தம் சோ நாம எந்த யூனிட் செட் பண்றோமோ அது சோ 10 இந்த இடத்துல 1 கொடுத்துட்டு லேண்ட்ஸ்கேப் கொடுத்தோம் அப்படினா இந்த மாதிரி இருக்கும் போர்ட்ரேட்ல இந்த மாதிரி இருக்கும் சோ கண்டினியூ கொடுத்துட்டு சேவ் பண்றேன் இந்த மாதிரி A4 ஷீட்ல உங்களுக்கு இந்த மாதிரி ஃபிக்ஸ் ஆயிடும். இப்போ இத வந்து நீங்க பிரிண்ட் எடுத்து மெஷர் பண்ணி பாத்தீங்கன்னா இது 10 சென்டிமீட்டர் அப்படினு சொல்லிட்டு நமக்கு ப்ராப்பரா காட்டணும். அப்படி இருந்தா மட்டும் தான் நம்மளோட டிராயிங் வந்து கரெக்ட்னு அர்த்தம். ஓகேங்களா? சோ இந்த மாதிரி தான் நாம வந்து பிரிண்ட் எடுத்ததுக்கு அப்புறம் செக் பண்றதுக்கான ஸ்கேல் ரேஷியோ இந்த மாதிரி தான் கொடுக்கணும். ஓகேங்களா? இல்ல நீங்க வந்து டைரக்டா கொடுக்கறீங்க அப்படினாலும் கொடுத்துக்கலாம். இந்த இடத்துல நீங்க வந்து ஃபிட் டு பேப்பர் அன்செக் பண்ணிட்டு இந்த இடத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா ரேஷியோவுமே கொடுத்துருப்பாங்க. ஸோ 1ன்றது பார்த்தீங்கன்னா நம்ம என்ன யூனிட் கொடுக்குறோமோ அது அதுக்கப்புறம் எந்த யூனிட்டில் கன்வெர்ட் பண்ணணும் ரேஷியோ எவ்வளவோ அது கொடுத்துக்கலாம் இப்போ நம்ம கொடுத்தோம் இல்லையா 10:1 ஸோ 10:1 நீங்கள் டைரெக்டாக கூட கொடுத்துக்கலாம் ஓகேவா ஸோ இந்த வீடியோவில் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷன் கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ